வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான் இந்தியாவினுடைய தனிச்சிறப்பான அம்சம். எனவேதான் இதை மாநிலங்களின் ஒன்றியம் என்று நாம் அழைக்கிறோம், துணைக்கண்டம் என்று அழைக்கிறோம். இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கிற காஷ்மீரத்தில் அன்றைக்கு காஷ்மீர் இந்தியாவோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்ற நிலைப்பாடு வருகிற போது, ஒட்டுமொத்த காஷ்மீர மக்களும் இந்தியாவோடு இருப்போம் என்கிற தங்களுடைய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். ஆகவேதான் காஷ்மீர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களுக்கு கூட தனிச்சிறப்பான அந்தஸ்துகளை, தனிச்சிறப்பான உரிமைகளை நம்முடைய அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கிறார். அத்தகைய மகத்தான ஒரு உரிமையை நேற்றைய தினம் இந்திய நாடாளுமன்றத்தில் திடீரென்று யாரிடமும் கலந்தாலோசிக்காமல், இதுபோன்ற முக்கியமான முடிவுகள் வருகிற போது எதிர்கட்சிகளை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்கிற குறைந்தபட்ச மரபை கூட எதிர்பார்க்காமல், கடைபிடிக்காமல், நாடாளுமன்றத்திலே திடீரென்று அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவை அராஜகமான முறையில் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது. இந்த மிக மோசமான இந்த நடவடிக்கையை தேசபக்தியின் பெயரால் அவர்கள் செய்கிறார்கள். எப்போதும் வன்முறையும் தேச விரோத காரியங்களும் தேசபக்தியின் பெயரால் தான் செய்யப்படும் என்பதற்கு உலகம் முழுவதும் ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய உரிமையின் மீது இவ்வளவு அராஜகமான ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கக்கூடிய மத்திய மோடி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. நிச்சயமாக இந்திய மக்கள் எதிர்காலத்தில் ஒரு சகிப்புத்தன்மை நிறைந்த, மதச்சார்பின்மையை போற்றுகிற, இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை போற்றுகிற ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்யப்படுகிற போது இது போன்ற வரலாற்று தவறுகள் மீண்டும் சரி செய்யப்படும், காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சிறப்பு அந்தஸ்து மீண்டும் வழங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய உள்ளாற்றலோடு இந்திய சமூகம் இயங்கும் என்பதை இந்திய மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்திய மக்கள் பதட்டமடையாமல் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்தியாவை, அதனுடைய ஒற்றுமையை, அதனுடைய கலாச்சார பெருமைகளை இந்திய மக்கள் பாதுகாப்பார்கள் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உறுதியாக நம்புகிறது.